Hi friends, welcome. Welcome to Kuzhali Kitchen. I am Kuzhali Kitchen. I am going to show you இந்த வெந்தயம் வந்து மொளக்கட்டி வச்சிருக்கிறதுனால கசக்கவே கசக்காதுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால நம்ம இது மாதிரி வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு நைட் ஊற வச்சிட்டு வடிகட்டிட்டு வச்சோம்னா ஒரு 2 நாள்லயே மொளக்கட்டிடும் அது வெளியில வச்சிருந்தா சீக்கிரமாவே நல்லா வளந்துரும் அப்புறம் எடுத்து நம்ம இது மாதிரி குழம்பு வச்சோம்னா கசக்கவே கசக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இதல பாருங்க வடகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருந்த ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கறங்க கொஞ்சம் கார குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்திக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது டேஸ்டியாவும் இருக்கும் அதனால நான் எப்பவுமே கார குழம்புக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் வைப்பேங்க நல்லா அதுல இந்த பூண்டெல்லாம் நல்லா வறுபட்டா அதோட எசன்ஸ்லாம் போய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இப்போ இதல உருளைக்கிழங்கு போட்டுக்கறேன் கொஞ்சம் நீங்க இதல வேற என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பேபி பொட்டேட்டோஸ் இருந்துச்சு அத கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நீங்க வந்து இதல கத்திரிக்காய் போறதுனா போட்டுக்கலாம் வாழைக்காய் போறதுனா போட்டுக்கலாம் வெண்டைக்காய் போறதுனா போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டுந்தேன் ஆனா செம டேஸ்டா இருந்துச்சு குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு கசப்பெல்லாம் இல்ல வெந்தய குழம்பு நம்ம வறுத்து பொடி பண்ணி போடுவோம் வெந்தய குழம்புக்கு இது மாதிரி நம்ம ஊற வச்சு முளை கட்டி வச்சு போட்டோம்னா இன்னும் ஹெல்தி கூடங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கசக்கலாம் கசக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது சுகருக்கு இது மாதிரி முளை கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லீங்களா நான் एक्चुअली அப்படிதான் முளை கட்டி அதுக்கு தான் முளை கட்டி வச்சிருப்பேன் நான் டெய்லி சாப்பிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிறதுக்கு தான் அதிலேந்தா நான் இப்போ இந்த குழம்பு வைக்கிறேன் தக்காளி ஒண்ணு நல்லா அரிஞ்சு வச்சிருந்தேங்க அதையும் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான் வதக்கிட்டு இப்போ இதல வந்து கொஞ்சம் வதங்கன உடனே மஞ்சள் தூளும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுவும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் இருக்கறனால நல்லாவே வதங்கிடும் சூப்பரா இருக்கும் குழம்பு நீங்க செஞ்சு பாருங்க இது மாதிரி மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்ப தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து மிளகாய் தூளுங்க மஞ்சள் தூள் போட்டுட்டேன் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஹோம் மேட் chilli powder தான் அது அத போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு மஞ்சள் தூள் ஹோம் மேட் chilli powder இந்த கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அடுத்து வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன் இப்போ நல்லா அந்த சக்கை விதையெல்லாம் இல்லாம ஜூஸை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் இது எண்ணெயில வதக்கும்போதே இந்த மிளகாய் தூளோட ரா ஸ்மெல் எல்லாம் போய்டும் மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட ரா ஸ்மெல் பாருங்க இதல வந்து அதே மாதிரி கரச்சிட்டு வெறும் ஜூஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்க வேண்டியதான் இது நல்லா ஒரு 5 minutes வந்து இந்த புளி தண்ணியோட ராஸ்மல் போற வரைக்கும் கொதிக்க வச்சிட்டு கடைசில இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்க வேண்டியதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் and subscribe my dear friends thank you